தேவையில்லை. இப்போ நம்மள வந்து கஸ்டமரோட இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையுமே நம்ம வந்து ஃபில் பண்ணியாச்சு, ஓகேங்களா. இப்போ அதுக்கடுத்து இப்போ தான் நம்ம வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் அந்த ஃபார்ம்குள்ளாரையே போகிறோம், ஓகேங்களா. இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். இப்போ தான் வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம்குள்ளாரே போகிறோம் ஃபார் இண்டிவிஜுவல். இதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம கஸ்டமரை பற்றின இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் நம்ம கொடுத்துட்ருந்தோம். இதுலேயுமே அவங்க கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டார்னு போட்டிருக்கிறது வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ஃபில் பண்ணி ஆகணும். அதே மாதிரி ப்ளீஸ் ஃபில்அப் இன் பிளாக் லெட்டர்ஸ். பிளாக் லெட்டர்ஸ்னால் எல்லாமே கேபிட்டல் லெட்டர்ஸில். அண்டு யூஸ் பிளாக்கிங் ஃபார் சிக்னேச்சர். சிக்னேச்சருக்கு மட்டும் பிளாக்கிங் யூஸ் பண்ண சொல்கிறாங்க. ஆனால் நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் ஃபில் பண்ணுற எல்லாத்துக்குமே வந்து பிளாக் கலரே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன், ஓகேங்களா. இப்போ நம்ம இதை வந்து எப்படி ஃபில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் ஒன் வந்து டைப் ஆஃப் அக்கௌண்ட் கொடுத்துருக்காங்க. டைப் ஆஃப் அக்கௌண்ட்டில் பாருங்கள், சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டு, பிஎஸ்பிடிஏ, பிஎஸ்பிடிஏ ஸ்மால் அக்கௌண்ட்டு, கரண்ட் அக்கௌண்ட்டு, ஃபிக்ஸட் டெபாசிட்டு, கேப்ஸ் கெயின், இந்த மாதிரிலாம் இருக்குது. நீங்கள் எந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறீங்களோ அதை டிக் பண்ணிக்கணும். நான் இப்போ வந்து சேவிங்ஸ் ஓப்பன் பண்ணுறேன், அதனால் சேவிங்ஸை டிக் பண்ணிக்கிட்டேன். அதுக்கடுத்து வந்து மோட் ஆஃப் ஆப்ரேஷன், இந்த அக்கௌண்ட்டை வந்து யாரெல்லாம் வந்து ஆப்ரேட் பண்ணுறாங்க, அதாவது செல்ஃபாக நீங்கள் இண்டிவிஜுவலாக ஓப்பன் பண்ணுறீங்களா, இல்லை உங்களோட வந்து கூட ரெண்டு அதாவது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் ஓப்பன் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்கிறாங்க. நான் இப்போ வந்து இண்டிவிஜுவல் தான் ஓப்பன் பண்ணுறேன், அதனால் செல்ஃபுங்கிறத வந்து டிக் பண்ணியிருக்கிறேன், ஓகேங்களா. அதுக்கடுத்து சீல வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏடிஎம் கம் டெபிட் கார்டு, ஓகேங்களா. அதில் வந்து இப்போ நீங்கள் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்தீங்க அப்படின்னா ரெண்டு அப்ளிகன்ட் கொடுத்துருக்காங்க. சிங்கிளாக இருந்துச்சுன்னா ஃபஸ்ட்டு அப்ளிகன்ட்டில் மட்டும் டிக் பண்ணுங்கள். இப்போ உங்களுக்கு வந்து ஏடிஎம் கார்டு வேணுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. வேணும்னா எஸ்ல வந்து டிக் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஏடிஎம் கார்டு தேவைப்படும், அதனால் எல்லாமே வந்து அதாவது இந்த மாதிரி சர்வீசஸ்லாம் எங்கள்கிட்ட இருக்குது. இதில் உங்களுக்கு எந்த சர்வீஸ் வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் எல்லா சர்வீஸுமே வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ எஸ்ங்கிறத டிக் பண்ணிவிட்டு உங்களோட ஏடிஎம் கார்டில் எந்த மாதிரி உங்கள் நேம் டிஸ்பிளே ஆகணுமோ அதை நீங்கள் இங்கே வந்து கொடுத்துக்கோங்க. இப்போ நான் வந்து என்னோடய பேர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் இப்போ நீ இந்த இடத்துலலாம் பார்த்தோம் அப்படின்னோம்னா ஒரு நீங்கள் வந்து டாட்டோ இது மாதிரிலாம் எதுவும் வைக்க வேணாம். நேம் எழுதுகிறப்போ ஒரு கட்டானை மட்டும் விட்டுட்டு அடுத்த கட்டானில் டீன்னு எழுதிக்கோங்க, அதாவது உங்களோட இனிஷியலை. நம்ம நார்மலாக பேர் எழுதுகிறப்போ புள்ளி வைப்போம்ல, அந்த மாதிரி புள்ளி இதெல்லாம் எதுவும் வைக்காதீங்க. ஒரு கட்டா மட்டும் விட்டுட்டு அடுத்து வந்து டீயில் வந்து அடுத்த கட்டானில் உங்களோட இனிஷியலை வந்து எழுதிக்கோங்க, ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னம்னா என்னோடய ஏடிஎம் கார்டில் இந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு எந்த மாதிரி டிஸ்பிளே ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அது மாதிரி நீங்கள் இதில் வந்து ஃபில்லப் பண்ணிக்கலாம், ஓகேங்களா. இப்போ ஃபஸ்ட் ஒன் வந்து ஏடிஎம் கார்டுக்கு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க, செக் புக்கு. செகண்ட் ஒன் வந்து செக் புக் தேவைப்பட்டுச்சுன்னா நான் இது முக்கால்வாசி நான் சொன்ன மாதிரி எல்லா சர்வீஸுமே வந்து நீங்கள் எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. ஏடிஎம்லே பார்த்தோம் அப்படின்னம்னா கார்டு டைப் வந்து கொடுத்துருக்காங்க, எந்த மாதிரியான கார்டு டைப் வேணும் அப்படின்ட்டு. அதாவது ரூபே இருக்குது, விசா இருக்குது, மாஸ்டர் இருக்குது. இதில் எந்த கார்டு உங்களுக்கு எந்த டைப் வேணுமோ அந்த டைப்பை டிக் பண்ணிக்கோங்க. நான் ரூபே அப்படின்னு சொல்லி டிக் பண்ணியிருக்கேன். ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா செகண்ட் அப்ளிகண்ட்டுக்கும் இதே மாதிரி கேட்பாங்க, ஓகேங்களா. சிங்கிள் அக்கௌண்ட்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இதை மட்டும் வந்து டிக் பண்ணிக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு சர்வீஸ் முடிஞ்சிருச்சு. ரெண்டாவது வந்து செக் புக்கு எனக்கு தேவைப்படுது, அதனால் எஸ்ன்னு கொடுத்துருக்கேன். இன்டர்நெட் பேங்கிங் தேவைப்படுது, அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். எஸ்எம்எஸ் அலர்ட் இதெல்லாம் வந்து கண்டிப்பாக முக்கியமானது, ஏன்னா எஸ்எம்எஸ் அலர்ட் வந்து கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் மற்ற சர்வீஸ் கொடுக்கலனால இந்த சர்வீஸ்க்கு வந்து எஸ்ன்னு கொடுத்துக்கோங்க. எனக்கு ஃபோன் பேங்கிங் சர்வீஸ் தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால் நான் நோ கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எஸ் கொடுத்துக்கோங்க. மொபைல் பேங்கிங் எனக்கு தேவைன்னு தோணுது, அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் பாஸ்புக் ரெக்வயர்டு, பாஸ்புக் கண்டிப்பாக வேணும், அதனால் எஸ் கொடுத்துருக்கேன். எயித் ஒன் பார்த்தோம் அப்படின்னம்னா இ ஸ்டேட்மெண்ட், அதாவது நமக்கு வந்து மாதம் மாதம் வந்து அந்த இ ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு வந்து ஜென்ரேட் ஆகி கொடுப்பாங்க, நம்ம எவ்வளோ டிரான்சாக்ஷன் பண்ணுறோம் என்ன ஏது அப்படிங்கிறது. இது எனக்கு தேவையில்லை, அதனால் நாட் ரெக்வைர்டு கொடுத்துருக்குறேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னம்னா ரெக்வைர்டு வந்து கொடுத்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா டி காலமில் வந்து ஃபிக்ஸட் டெபாசிட். நீங்கள் இதில் வந்து எஃப்டி ஏதாச்சும் போட்டிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த டி காலம் வந்து ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் இப்போ தான் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுனால எனக்கு இது தேவையில்லை, அதனால் நான் இதை ஃபில்லப் பண்ணல. அதே மாதிரி இ ஆப்ஷனில் வந்து இந்த எம்ஓடி, ஆட்டோ ஸ்வீப்பு, இந்த மாதிரி இது ஏதாச்சும் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்கன்னா இது தேவை, இதில் ஃபில்லப் பண்ணணும். இதுவும் இப்போதைக்கு எனக்கு தேவையில்லை, அதனால் நான் வந்து விட்டுட்டேன். அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா ரெக்கரிங் டெபாசிட்டு, இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னம்னா இந்த காலம் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இதுவும் எனக்கு தேவையில்லை, நான் எதுவும் ஓப்பன் பண்ணல, அதனால் விட்டாச்சு. நம்ம இப்போ அக்கௌண்ட்டு தான் ஓப்பன் பண்ணுறோம், அது மட்டும் நம்ம ஃபில்அப் பண்ணலாம். இதெல்லாம் நமக்கு வந்து இப்போதைக்கு தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்கடுத்து நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபில்அப் பண்ணிக்கலாம். இப்போ அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா நாமினேஷன், ஓகேங்களா. இப்போ நாமினேஷன் வந்து யார் போட போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்குறாங்க. நாமினேஷனில் வந்து இப்போ நான் வந்து
நான் எனக்கு வந்து என்னோட அக்கௌண்ட்டுக்கு இன்னொருத்தவங்கள நாமினேட் பண்ணுறேன். தட் மீன்ஸ் என்ன அர்த்தம் அப்படின்னம்னா, சிம்பிளாக சொல்லணும்னா, இப்போ நான் வனஜாங்கிற பொண்ணு நான் வந்து அக்கௌண்ட்டு வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னம்னா, ஒரு சுச்சுவேஷனில் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக ஏதாச்சும் ஒன்று நடந்துச்சு அப்படின்னம்னா, நம்மளோட அக்கௌண்ட்டில் உள்ள பணத்தையோ இல்லை அந்த பணத்தெல்லாம் வந்து நம்ம வந்து எப்படி சொல்கிறது, நம்ம நாமினேன்னு ஒருத்தவங்கள போட்டிருந்தோம் அப்படின்னம்னா அவங்க போய் வந்து நம்மளோட பணத்தை எடுத்துக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்மளால் எடுக்க முடியாத சுச்சுவேஷனில். ஓகேங்களா? அதுக்கு தான் வந்து நாமினி போடுறது. கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறவங்க நாமினி வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் யார் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அவங்களோட நேம் வந்து இந்த இடத்துல வந்து எழுதிக்கலாம். எழுதிட்டு நம்ம எந்த பிரான்ச்சில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோமோ அந்த பிரான்ச்சை வந்து இங்கே எழுதிக்கோங்க. இதில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நேம் ஆஃப் த நாமினி வந்து பாஸ்புக்கில் வந்து என்ட்ரு பண்ணணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. என்ட்ரு பண்ணணும், அப்போ தான் வந்து தெரியும். அதுக்காக நான் வந்து எஸ் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு நாமினி வந்து அதில் பாஸ்புக்கில் என்ட்ரு பண்ண தேவையில்லை அப்படின்னம்னா நீங்கள் இதை டிக் பண்ண தேவையில்லை. எனக்கு வந்து பாஸ்புக்கில் என்ட்ரி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கேன், அதனால் இதை வந்து டிக் பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து நம்மளோட நாமினியோட டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா? நாமினியோட டீட்டெயில்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா, நான் வந்து என்னோடய ஹஸ்பண்டை தான் வந்து நான் நாமினியாக போடுறேன், அதனால் வந்து ஹஸ்பண்டோட நேம் வந்து எழுதிக்கிறேன். நீங்கள் அது மாதிரி உங்களோட நாமினி வந்து ஃபாதரோ மதரோ, நீங்கள் உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் யார் இருக்காங்களோ, அதாவது ஃபாதர் ஆர் மதர், சிஸ்டர், பிரதர், ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, கிராண்ட் ஃபாதர், கிராண்ட் மதர், அந்த மாதிரி என்ன ரிலேஷன்ஷிப்பில் உள்ளவங்களும் நீங்கள் கார்டியனாக போடணுன்னு நினைக்கிறீங்களா? அது கார்டியன் இல்லை, நாமினி. கார்டியன் வேறு, நாமினி வேறு. ஓகேங்களா? நாமினியாக போடுறீங்களா, அவங்களோட பேரை வந்து இதில் வந்து எழுதிக்கோங்க. அந்த நாமினியோட மொபைல் நம்பர். ஓகேங்களா? ஏன்னா இது வந்து பேங்க்லேருந்து வந்து கால் பண்ணி அவங்க கேட்கலாம், மேபி ஃபியூச்சரில் நீங்கள் தான் நாமினி தானா, நீங்கள் உங்கள் பேர் இது தானா அப்படிங்கிறத கன்ஃபர்மேஷனுக்காக பண்ணலாம். அதனால் மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுங்க. உங்களோட அந்த டெபாசிட்டரோட ரிலேஷன்ஷிப் என்னென்னு பார்த்துக்கோங்க. எனக்கு வந்து ஹஸ்பண்ட் அப்படிங்கிறதுனால நான் இங்கே வந்து ஸ்பூஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்களோட ஏஜ் என்னவோ அதை வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இப்போ நம்ம வந்து சப்போஸ் வந்து நீங்கள் போடுற நாமினி வந்து மைனராக இருந்தாங்க அப்படின்னம்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை போடுங்க. சப்போஸ் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறீங்க, உங்களோட குழந்தைய வந்து நீங்கள் நாமினியாக போடணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னம்னா அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே போடணும். மைனர் அப்படின்னம்னா 18 வயசுக்கு கம்மியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களோட டேட் ஆஃப் பர்த்தை இங்கே எழுதிட்டு அந்த நாமினி இருக்காங்கள அவங்க மைனராக இருந்துச்சு அப்படின்னம்னா அவங்களுக்கு வந்து வேற ஒருத்தவங்கள நீங்கள் வந்து அப்பாயிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? 18 வயசுக்கு கம்மியாக இருக்கிறாங்க அப்படின்னம்னா அவங்க வேற ஒருத்தர், அவங்களோட பெரியவங்க யாராச்சும் ஒருத்தவங்க பேரை வந்து போடணும். ஓகேங்களா? சொல்கிறது புரியுதா உங்களுக்கு? அந்த மாதிரி நீங்கள் அந்த டீட்டெயில்ஸ் வந்து ஃபில் பண்ணிக்கணும். இன்கேஸ் ஆஃப் மைனராக இருந்தால் மட்டும் நீங்கள் இதை ஃபில் பண்ணுங்கள், இல்லாட்டி இது வந்து தேவை கிடையாது. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா சிக்னேச்சர் ஆஃப் த அப்ளிகன், சிக்னேச்சர் பண்ண சொல்லியிருக்காங்க, சைன் வந்து பண்ணிக்கோங்க. எல்லாமே ஒரே மாதிரி சைன் பண்ணுங்கள், ஒவ்வொரு டைமும் மாற்றி மாற்றி எதுவும் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னம்னா இங்கே வந்து சிக்னேச்சர் ஆஃப் தி ஃபஸ்ட் விட்னஸ், செகண்ட் விட்னஸ்னு கேட்டிருக்காங்க பாருங்கள். இது வந்து நீங்கள் வந்து அப்ளிகவுண்ட் வந்து இல்லிட்ரேட்டாக இருந்துச்சுன்னா, இல்லிட்ரேட் மீன்ஸ் என்ன அப்படின்னம்னா நீங்கள் வந்து எழுத படிக்க தெரியாதவங்களாக இருந்தாங்கன்னா இங்கே வந்து தம்ப் இம்ப்ரெஷன் பண்ணியிருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து விட்னஸ் யாராச்சும் ரெண்டு பேர் அந்த பேங்க்கில் வந்து அக்கௌண்ட் வச்சுருக்கவங்களையோ இல்லை வேறு யாராச்சும் ரெண்டு பேர்த்த வந்து விட்னஸ் வந்து இது பண்ண சொல்லுவாங்க. மேக்ஸிமம் அந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கவங்கள தான் விட்னஸாக போட சொல்லுவாங்க. நீங்கள் இல்லிட்ரேட்டாக இருந்தீங்க அப்படின்னம்னா நீங்கள் ரெண்டு பேர் விட்னஸ் வந்து அவங்களோட நேமு, அட்ரஸ்ஸு, அவங்களோட சிக்னேச்சர் இதை வந்து பண்ணணும். ரெண்டு பேர் வந்து விட்னஸ் தேவைப்படும். அப்ளிகன்ட் வந்து இல்லிட்ரேட்டாக இருந்தால் மட்டும்தான் அது வந்து தேவைப்படும். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா இந்த இது வந்து நீங்கள் வந்து நாமினேட் யாருமே பண்ணலை, உங்களுக்கு வந்து நாமினி தேவையில்லை அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சைன் பண்ணிக்கோங்க. நாமினி வேணும்னா நம்ம மேலேயே டிக் பண்ணி முடிச்சிட்டோம். அதை நாமினி உங்களுக்கு தேவைப்படலை அப்படின்னம்னா இதை டிக் பண்ணிவிட்டு இந்த இடத்துல வந்து சைன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து லாஸ்ட்டில் வந்து டிக்ளரேஷன். டிக்ளரேஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டிக்ளரேஷன் வந்து நம்ம வந்து பிளேஸ் வந்து எந்த பிளேஸில் நம்ம அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், நம்ம டேட்டு அதை இது பண்ணிவிட்டு சைன் வந்து பண்ணிக்கோங்க. சைன் பண்ணுறப்ப பிளாக் இங்கில் தான் பண்ணணும், இந்த பாக்ஸ்குள்ளார பண்ணுங்கள். ஓகேங்களா? பாக்ஸ் விட்டு வெளியில் போகக்கூடாது. நான் என்னோடது கொஞ்சம் நகர்ந்து போயிடுச்சு, நீங்கள் அந்த மாதிரி பண்ணிடாதீங்க. பாக்ஸ்குள்ளார வந்து போட்டுக்கோங்க, பிளாக் இங்க்லேயும் நீங்கள் வந்து ஃபில்லப் பண்ணிக்கோங்க. இது ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த இடத்துல இன்னொரு சைனும் வந்து பண்ணணும். இப்போ இதெல்லாம் முடிச்சிட்டோம் நம்ம. ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறோம், எனக்கு என்னென்ன சர்வீசஸ் தேவைப்படுது, நான் யாராக வந்து நாமினியாக போட்டிருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல வந்து அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்மில் நம்ம எல்லாமே வந்து ஃபில் பண்ணியாச்சு. ஃபில் பண்ணதுக்கப்புறமேல டிக்ளரேஷனும் கொடுத்தாச்சு. ஃபார் ஆஃபீஸ் யூஸ் அட்டஸ்டேஷன், இப்போ நம்ம இதை கொடுத்துட்டோம் அப்படின்னம்னா அவங்க இதெல்லாம் வந்து பார்த்துட்டு ஆஃபீஸ் யூஸ் அவங்க வந்து இதை வந்து யூஸ் பண்ணி அதில் என்ன எழுதணுமோ அதை வந்து எழுதிட்டு விட்டுருவாங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க, இதை நீங்கள் வந்து கோத்ரூ பண்ணி பார்க்கலாம்.
கொடுத்துருக்கலாம். அதாவது அவங்களோட கண்டிஷன் என்ன அப்படிங்கிற மாதிரி இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு தேவைப்பட்டால் இதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோம் அப்படின்னம்னா லாஸ்ட்டில் நம்மளை என்ன சொல்லியிருக்காங்க, சிக்னேச்சர் ஆஃப் தி அப்ளிகன்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துலையும் வந்து ஒரு சைன் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து அக்னாலேஜ்மெண்ட், அந்த நம்ம நாமினி போட்டிருக்கோம்ல அதுக்கு வந்து அக்னாலேஜ்மெண்ட் வந்து இந்த ஸ்லிப்பை வந்து கட் பண்ணி நமக்கு வந்து கொடுத்துருவாங்க. அதில் வந்து நேம் ஆஃப் த நாமினி யார் பேர் போட்டிருக்கீங்களோ அவங்க பேர், அவங்களோட ஏஜ் இதை வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க. இது பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து சைன் பண்ணுங்கள், உங்களோட சைனை வந்து பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் டேட் போட்டோம் அப்படின்னம்னா இது வந்து பேங்க்கில் வந்து சைன் பண்ணி அவங்க வந்து ஒரு சீல் வச்சு கொடுத்துருவாங்க. இந்த பேப்பரை வந்து நீங்கள் பத்திரமாக வச்சுக்கோங்க. ஏன்னு கேட்டோம் அப்படின்னம்னா இது வந்து அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப்பு. அக்னாலஜ்மெண்ட் ஸ்லிப் அப்படின்னம்னா இதை வந்து நம்ம பத்திரமாக வச்சுக்கணும்னு அர்த்தம், ஓகேங்களா? அதுக்கு தான் இந்த அக்னாலஜ்மெண்ட் டிஏன்னு கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? அவ்வளோதான். இதில் பார்த்தோம் அப்படின்னம்னா திருப்பி சேவிங் பேங்க் ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம எஸ்பிஐக்கு வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ஃபார்ம் ஃபில்லப் பண்ணியாச்சு. ரெண்டு ஃபார்ம் இருக்கும் அதில், அதாவது கஸ்டமர் இன்ஃபர்மேஷன் ஷீட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அது பார்ட் ஒன்று. அதுக்கடுத்து வந்து பார்ட் டூவில் வந்து நம்ம அக்கௌண்ட் ஓப்பனிங் ஃபார்ம் அப்படின்னு சொல்லியிருக்கோம், ஓகேங்களா? இதில் பார்த்தோன்னா பார்ட் டூன்னு இருக்குது பாருங்கள், அது சேவிங்ஸா கரண்ட்டா அப்படிங்கிற மாதிரி கொடுக்குற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ரெண்டு இதை நம்ம ஃபில்லப் பண்ணி கொடுக்கணும். இதை நீங்கள் ஃபில்லப் பண்ணி கரஸ்பாண்டிங் அந்த பிரான்ச்சில் வந்து நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னம்னா அவங்க உடனே சிஸ்டமில் இதெல்லாம் என்ட்ரி பண்ணிவிட்டு உங்களுக்கு உடனே வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருவாங்க. உடனே வந்து உங்களுக்கு பாஸ்புக்கும் கொடுத்துருவாங்க. அந்த ஏடிஎம் கார்டு இந்த மாதிரி இதெல்லாம் வந்து உங்களுக்கு வீட்டு அட்ரஸ்க்கு வந்து கரெக்டாக வந்துடும். இது வந்து என்னோடய சப்ஸ்கிரைபர் வந்து பாலமுருகன் ஒருத்தவங்க, நான் ஃபஸ்ட்டே சொன்னேன் பார்த்தீங்களா, அவங்க எனக்கு வந்து இது பண்ண சொன்னாங்க, இந்த மாதிரி வீடியோ போட சொன்னாங்க. அதே மாதிரி உங்களுக்கும் வேறு ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில்லப் பண்ணுறதில்ல டவுட்டு, இல்லை இந்த ஃபார்ம் ஃபில்லப் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லி வீடியோ கேட்டிங்க அப்படின்னா உங்களுக்காக நான் அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப்ஃபுல் இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னம்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.